குமார் கொலை செய்யப்படவில்லை என்பதை காவல்துறையினர் அவரை நேரில் ஆஜர்படுத்தி உறுதி செய்துவிட்டதால் குமாரை கொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள சூர்யாவை இந்த வழக்கிலிருந்து விடுதலை செய்கிறேன். நடந்த அனைத்து குழப்பங்களுக்கும் காரணமான குமாரை இந்த நீதிமன்றம் குற்றவாளி என்று கருதுகிறது. காயத்ரியை கடத்தி சென்ற குற்றத்திற்காகவும் அடைத்து வைத்து சித்திரவதை செய்த குற்றத்திற்காகவும் உயிரோடு உள்ள போதே இறந்துவிட்டதாக பொய்யான ஆதாரங்களை பரப்பி குழப்பம் விளைவித்த குற்றத்திற்காகவும் அவரை கைது செய்து சிறையில் அடைக்க உத்தரவிடுகிறேன். குமாரின் இந்த குற்றத்திற்கு உடந்தையாக இருந்து ஆள் மாறாட்ட குற்றத்தில் ஈடுபட்ட தனலட்சுமியை காவல்துறையினர் கைது செய்ய உத்தரவிடுகிறேன். இந்த இரு குற்றவாளியினர் மீதும் காவல்துறை புதிதாக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி மீண்டும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க 15 நாள் அவகாசம் தரப்படுகிறது. அதுவரை குமார் தனலட்சுமி இருவரையும் நீதிமன்ற காவலில் வைக்க உத்தரவிடுகிறேன். This court is adjourned. Surya. உண்மையான அன்னைக்கு நீ சொன்ன பாத்தியா, 1000 சூர்யா இருந்தாலும் என்ன நீ கரெக்டா கண்டுபிடிப்பேன்னு. ஏன்னா அது நீ என் மேல வச்சிருக்க ரியல் லவ். ஆனா என்ன பாரு, ஏதோ ஒரு சாமியார் சொன்ன பேச்சு கேட்டு உன்னை டார்ச்சர் பண்ணி உன்னை வீட்டுல இருந்து வெளியே துரத்தி விட்டு நான் என்ன காயத்ரி பண்ண? ஒரு பொண்டாட்டி புரிஞ்சுக்காத புருஷெல்லாம் என்ன மனுஷன்? இல்ல சூர்யா,
நீங்க ஏமேல வச்சிருக்கிற காதல் தான் என்ன மறுபடியும் உங்களோட சேர்த்து வச்சிருக்கு. உங்களால எனக்கு எந்த கஷ்டமும் வந்ததில்ல சூர்யா. என்னாலதான் உங்களுக்கு எல்லா கஷ்டமும் வந்திருக்கு. என்னோட காதலுக்கும் உங்களோட காதலுக்கும் வித்தியாசம் இருக்கு சூர்யா. என் குடும்பத்துக்காக என் நட்புக்காக என் காதல எத்தனையோ தடவை விட்டு கொடுத்துருக்க. ஆனா நீங்க யாருக்காகவும் உங்க காதல விட்டு கொடுத்ததில்ல. விட்டு கொடுக்காம இருக்கிறதுக்கு பேரு தானே காதல். உங்க காதல் என்னைக்குமே வசதி சூர்யா. ஒரு நல்ல காதலன் தான் மிக சிறந்த கணவனா இருக்க முடியும். நீங்க என்னோட வரோ சூர்யா. I'm extremely sorry Gayatri. I love you. I love you. I love you. அம்மா சொன்ன கேளு. ஏம்மா இப்படி அழுதுட்டு இருக்க? வேற என்ன செய்ய முடியும் அத்தை? அழத்தான் முடியும். ஆண்டவன் என்ன அதுக்காக தான் படிச்சிருக்கான் போல இருக்கு. இவ்ளோ அழுதும் என் கண்ணீர் வத்தல பாத்தீங்களா? கடவுளுக்கு கருணைதான் வத்தி போச்சு. ஏம்மா இப்படி பேசுற? முடிஞ்சிருச்சுன்ன. இதுக்கு மேல என்ன இருக்கு? அன்னைக்கு காயத்ரி நம்ம வீட்டுக்கு வந்து சூர்யா உனக்கு விட்டு தரேன்னு சொன்னப்போ பைத்திய மாதிரி மனசுக்குள்ள எப்படி துள்ள குதிச்சேன்னு தெரியுமா? அவ வீட்டுக்கு நானும் அத்தையும் போய் பேசினப்ப அந்த நம்பிக்கை இன்னும் அதிகமாச்சு. அவ கால விழுந்து சூர்யாவை காப்பாத்த சொல்லி கெஞ்சின. ஆனா ஆனா இப்ப புரியுதுத்த எனக்கு எல்லாமே இப்பதான் வெளிச்சமா இருக்கு. அவ போலியா இருந்ததுனாலதான் சூர்யாவை விட்டு தரன்னு வாய் கூசாம சொல்லிருக்கா. நமக்கு தெரிஞ்ச காயத்ரி அவ வாயிலிருந்து இப்படி ஒரு வார்த்தை வருமா? நான் அதை கொஞ்சம் நினைச்சு பாத்திருக்கணும். ஏன் எனக்கு அவ மேல ஒரு துளி கூட சந்தேகம் வரல அத்த? உண்மைதாமா? இதையதான் நானும் நினைச்சிட்டு இருக்கேன். சூர்யாவை உன்னோட சேர்த்து வச்சுட்டு இவ கம்பி நீட்டிலான்னு இருந்திருக்கா. அங்க அந்த குமார அவன் கடத்திட்டு போன காயத்ரிய கட்டிக்கிட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு திட்டம் போட்டிருப்பான். எப்படி எல்லாம் யோசிச்சிருக்கான் பாத்தியா? ஆனா தப்பான யோசனை எதுவுமே யதார்த்தத்துல பலன் கொடுக்காதுன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு பாத்தீங்களா அத்த? இன்னைக்கு சூர்யாவும் காயத்ரியும் ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. கொலைப்பழியும் வந்து வந்து சுவடு தெரியாம போயிடுச்சு பாத்தீங்களா? ஆண்டவ எப்பவுமே அவங்க பக்கம்தான் இருக்காரு அத்த. அப்படிலாம் இல்லம்மா. இல்ல அத்த, என்ன சமாதானப்படுத்த நீங்க எதையாவது சொல்லாதீங்க. எனக்கு தெரிஞ்சு போச்சு. இனிமே சூர்யா எனக்கு எந்த காலத்திலயும் கிடைக்க வாய்ப்பே இல்ல. அவரு காயத்ரியோட தான் போவாரு. அதுவும் இவ்வளவு பெரிய கஷ்டத்துக்கு அப்புறம் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. சொன்னா கேளு. தபர் எனக்கு இன்னும் நம்பிக்கை இருக்கு. மாப்பிள்ளை கிட்ட நான் பேசுறேன். என்ன பேசுவீங்க? என் தங்கச்சி ஏத்துக்குங்கன்னு போய் நிக்க போறீங்களா? சீ போன கார் துப்பிட்டு போயிட்டே இருப்பாரு. அப்படி எல்லாம் ஆகாதம்மா. இத பாரு, நான் சொல்றேன் கேளு.
முதல்ல நீ கண்ணை தடச்சிட்டு என் கூட வா. பார் பார், அவன் வெளியில வரான் பார். முதல்ல அவனை போய் பார்த்து பேசுவோம். இப்ப வரைக்கும் காயத்ரிக்கு அவங்கிட்ட என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை தான் உனக்கும் இருக்கு. கோர்ட் என்ன தீர்ப்பேன நான் சொல்றேன். வா வா. அத்தை பயணத்த பயமா இருக்கத்த. ஏய், உன் புருஷன் டி அவன். உனக்கு வேண்டியத நீதான் அவங்கிட்ட இருந்து அடிச்சு புடிச்சு வாங்கணும். அது உரிமையாவே இருந்தாலும் சரி. ஏண்டி விட்டு கொடுக்கிற விஷயம் அடி இதெல்லாம்? கரெக்ட் தான் அத்தை. விட்டு கொடுக்க முடியாத விஷயம்னு இப்ப நமக்கு புரியுற விஷயம். அன்னைக்கு அந்த போலி காயத்ரி வந்து இவரு விட்டு தரேன்னு சொன்னப்போ புரியாம போச்சே. அதான் என் தலையெழுத்து. ஏய், இங்க பாரு, நீ பொலம்பினதெல்லாம் போதும். வா, நீ வா, கண்ணு தொடச்சிட்டு வா. ஐயோ, அவன் போறான் பாரு. வா. வேணாத்த. காயத்ரி, எல்லா கஷ்டமும் தீந்திருச்சுமா. போதும் போதுன்னு மூச்சு முட்ட அளவுக்கு பட்டாச்சு. இதுக்கு மேலேயாவது நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியா சந்தோஷமா இருந்தா போதும். ஆயிரம் தான் சொல்லுங்க. உங்க குமார் இவ்வளவு பெரிய கேடியா இருப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. ப்ராப்ளமே அதுதான் சூர்யா. பெரிய புத்திசாலிங்க, ஒன்னு ஜீனியஸா இந்த சொசைட்டிக்கு உதவுற மாதிரி மாறுவாங்க, இல்லைன்னா மிகப்பெரிய கிரிமினலா சமூக விரோதி ஆயிடுவாங்க. இந்த ரெண்டு எக்ஸ்ட்ரீம்ல தான் உங்களால இருக்க முடியும். அவர் பெரிய புத்திசாலிலாம் ஒன்றும் இல்லை ரேணுக்கா. பட் அவரோட வெறி, முட்டாள்தனம் இந்த ரெண்டும் தான் அவரை டிரைவ் பண்ணிட்டு போயிருக்கு. இல்லை காயத்ரி, என்ன மாதிரி பிளானிங்? சான்ஸே இல்லை தெரியுமா? தான் செத்துட்டதா நம்ப வைக்க எவ்வளோ யோசிச்சிருக்கான் பாரு. தோ நிற்கிறாளே, வாடிங்க. இப்போ சொல்லுடி, போலீஸ் அடையாளம் காட்டா கூப்பிட்டாங்கன்னு போய் ஏதோ ஒரு பொணத்தை பார்த்துட்டு வந்து என் புருஷ செத்துட்டான்னு ஒப்பாரி வச்சியே, இப்ப என்ன சொல்ற அதுக்கு? என்ன கேளுமா, நிக்க வச்சு செருப்பால அடி வாங்கிக்க நான் தயாரா இருக்கேன். எப்பேற்பட்ட தப்பு பண்ணி வச்சிட்ட, என்ன மன்னிச்சிட்டு லட்சுமி? மன்னிக்கிறதெல்லாம் இருக்கட்டும்னே, உங்க புள்ள செத்துட்டதா சொல்லி பொணத்தை ஊருக்கு எடுத்துட்டு போய் எரிச்சனே, என் பொண்டாட்டி அந்த பொணத்து மேல விழுந்து கதறனாலே அச்சு அசல் குமார் மாதிரியே இருந்ததுமா. ஹலோ, யாரோ ஒரு தனலட்சுமிக்கு காயத்ரியோட முகத்தை கொடுக்க தெரிஞ்சவனுக்கு இன்னொரு ராஜாராமுக்கு அவ முகத்தை கொடுக்க தெரியாதா? ஆனாலும் உங்க புள்ள பெரிய ஆள் தான் சார். உங்க சொத்தை வித்த உங்களுக்கு அல்வா கொடுத்துருக்கான் பாத்தீங்களா? இங்க பாருங்க, இனிமே அவனை பத்தி யாரும் நினைக்காதீங்க, பேசாதீங்க. இங்க பாரு காயத்ரி. அப்பா, கஷ்டப்பட்டு திரும்பவும் சூர்யாவோட சேர்ந்திருக்க, சூர்யாவோட சந்தோஷமா வாழ்க்கைய ஆரம்பிக்கிற வழிய பாருமா. உனக்கு நல்லபடியா குழந்தை பிறக்கணும். உங்க அப்பா அம்மா அதை பார்த்து சந்தோஷப்படணும். அதாமா என் ஆசை. சூர்யா, டேய், என்னையாவது பாருடா, நான் சொல்றத கேளுடா. நான் உன்ன பெத்த அம்மாடா. இப்ப யார் இல்லைன்னது நிஜமாவே இல்லைன்னு சொல்ல வச்சிடாதீங்க. இல்ல சூர்யா, உங்களுக்கு என்னதான் வேணும்? சூர்யா, அந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. நீங்க வெளியே வரணும்னு அத்தை எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்கன்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவங்க உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுக்காம இருக்கிறது ரொம்ப தப்பு சூர்யா. போதும் காயத்ரி, நீ புரியாம பேசாத. இவங்க உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுத்துதான் நான் இன்னைக்கு நெட்டல ரோட்ல வந்து நின்னுட்டேன். இதுக்கு மேலயும் நான் ஏமாலியா இருக்க விரும்பல. சொல்லி வை. இப்படி எல்லாம் பேசாதீங்கன்னு சொல்றேன். ஏய் காயத்ரி, போதும் விடுறி. ஹலோ, உங்களுக்கு என்னங்க வேணும்? எது சொல்றதா இருந்தாலும் சீக்கிரமா சொல்லிட்டு கிளம்புறது நல்லது. ஏன்னா சூர்யாவுக்கு இன்னும் ஹாஃப் அன் அவர் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, அது முடிச்சாதான் அவரே கிளம்ப முடியும். எல்லாம் என் நேரண்டி, நீ எல்லாம் எனக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ற பாரு. ஏன், நானும் அதை தான் சொல்றேன். இல்ல உங்களுக்கு என்னதான் வேணும், எதுக்கு வந்தீங்களோ சொல்றத சொல்லிட்டு கிளம்புற வழிய பாருங்க. சூர்யா, சொந்தம்னு சொல்லிட்டு நுழைய பாக்குறது, உரிமை அது இதுன்னு சொல்லிட்டு ஊருக்கு எடுக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க இனிமேல். இது பாருங்க, இது உங்களுக்கும் சொல்றேன், உங்க மருமகளுக்கும் சேர்த்து தான் சொல்றேன். ஒரு சில பேப்பர்லாம் ஃபார்மாலிட்டி சைன் வாங்க வேண்டியது இருக்கு, நீ கொஞ்சம் வரீங்களா? காயத்ரி, நீங்க போயிட்டு வாங்க, நாங்க வெயிட் பண்றோம். சூர்யா, காயத்ரி, நீ மட்டும் வெயிட் பண்ணா போதும், கண்டவங்க யாரும் எனக்காக வெயிட் பண்ண வேணாம். சூர்யா, நீங்க கிளம்புங்க, டைம் ஆயிட்டு இருக்கு. வாங்க தம்பி. நாங்க கிளம்புறோம். தோட்டத்துல வீட்டுல போட்டதெல்லாம் போட்டபடி அப்படியே இருக்கு தம்பி, நீங்க மத்ததெல்லாம் பாத்துக்கங்க தம்பி. சரிங்க, அப்ப நாங்க கிளம்புறோம். நீங்க நிறைய ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, ரொம்ப நன்றிங்க. தேங்க்ஸ்.
அதெல்லாம் ஒண்ணு இல்ல சூர்யா. சூர்யா கடனை கடனை நினைச்சாதான் சூர்யா கடன். நீங்க அப்படி நினைச்சாலும் நாங்க அப்படி நினைக்கிறது இல்ல. காயத்ரி எங்களுக்கு எவ்வளவு முக்கியமோ அதே அளவு நீங்க முக்கியம் சூர்யா. தேங்க்ஸ் வீரா. அப்புறம் பொண்ணு எப்படி இருக்கா? ம் நல்லா இருக்கா சூர்யா. நீங்களும் காயத்ரியும் கண்டிப்பா ஒரு நாள் ஊருக்கு வரணும். ம் கல்யாணத்து கூட வரல மறந்துடாதீங்க. சரி நான் கண்டிப்பா வரேன். ம் சரி சூர்யா. அப்ப நாங்க வரோம். வாங்க சார். காயத்ரி நானும் கிளம்புறேன்டி. என் ஹஸ்பண்ட் ஏற்கனவே நாலு தடவை ஃபோன் பண்ணிட்டாரு. நான் வீட்டுக்கு போயிட்டு ஈவினிங் உனக்கு கால் பண்றேன் சரியா? ம் தேங்க்ஸ் ரேணுகா. ஏய் என்ன நமக்குள்ள தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க? காயத்ரி லைஃப்ல இன்னைக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன் தெரியுமா? ரொம்ப நாளா காணாம போன விஷயம் தொலைஞ்சு போனது திரும்ப கிடைச்ச மாதிரி இருக்கு. சரி கிளம்புறேன். பெரிய தப்பு தான். எல்லாத்துக்கும் என் புள்ளதாமா காரணம். அவன் செத்துட்டான நம்பி அதனால வந்த கோபத்துலதான் நான் உங்ககிட்ட தாறுமாறா நடந்துகிட்டேன். எதையும் மனசுல வச்சுக்காதம்மா. நான் மன்னிப்பெல்லாம் கேக்குறதா இல்லக்கா. ஏன்னா என் புருஷனும் உன் புருஷ தள்ளி விட்டத நேர்ல பார்த்தவனா பார்த்ததுதான் கோர்ட்ல சொன்ன. என் புருஷ சாகலன்னு இன்னைக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா உன் புருஷ தள்ளி விடலன்னு உன்னால சொல்ல முடியாதுல்ல. ஏய் அம்மா நான் வரேன். சுப்பு ஏய் அவகிட்ட என்னடி பேச்சு? ரணி ரணி என்னாச்சுங்க? கோர்ட்ல தீர்ப்பு சொல்லிட்டாங்களா? மாப்பிள்ள இப்ப எங்க இருக்காரு? என்னென்னமோ நடந்து போச்சு ராணி. மாப்பிள்ள கொலை பண்ணலன்னு கோர்ட்ல ப்ரூவ் ஆயிடுச்சு. கேஸ்ல இருந்து அவரை விடுதலை பண்ணிட்டாங்க. என்னங்க சொல்றீங்க? கொலையே பண்ணலையா? அப்ப அந்த குமார் எப்படி செத்தான்? செத்தாதானே. அவெல்லாம் கரப்பான் பூச்சி. அவனுக்கெல்லாம் சாவே கிடையாது. அந்த அயோக்கியா என்ன பண்ணிருக்கான் தெரியுமா? மலையில இருந்து தவறி விழுந்து அதிர்ஷ்டவசமா உயிர் பழிச்சிருக்கான். இன்னொரு வாழ்க்கை கிடைச்சிருக்க. இதையாவது நல்லபடியா வாழணும்னு நினைக்காம காயத்ரி மாதிரி இன்னொருத்திய செட்டப் பண்ணி மாப்பிள்ள கிட்ட அனுப்பி ஒரிஜினல் காயத்ரி அவர்கிட்ட இருந்து பிரிச்சு கடத்திட்டு போயிருக்கான். அட கடவுளே எப்படிங்க இதெல்லாம்? கிரிமினல்னா கிரிமினல், பக்கா கிரிமினல். முழு கதைய கோர்ட்ல அந்த வீரா சொன்னான். கேக்குறப்போ எனக்கே அப்படியே கிருகிருன்னு ஆயிப்போச்சு. சரி இதெல்லாம் அப்புறம் நிதானமா பேசலாம். இப்போ மாப்பிள்ள வீட்டுக்கு வந்துருவாரு. எனக்கு அது வேற ரொம்ப கவலையா இருக்குங்க. ஏற்கனவே அவருக்கு சுப்புவை கண்டாலே ஆகாது. இப்போ காயத்ரியை தொலைச்சிட்டு திரும்பவும் அவளோட சேர்றாருன்னு வேற சொல்றீங்க. இந்த நேரத்துல அவரு சுப்புவை நினைப்பாருங்க. ஆனா நம்ம நினைச்சாகணும் ராணி. என்ன பாடுபட்டாலாவது சுப்புவை மாப்பிளையோட வாழ வைக்கணும். எனக்கு அதாங்க ரொம்ப பயமா இருக்கு. மாப்பிளைக்காக வேற ஏதோ அது இதுன்னு சுப்பு தன்னை தானே ரொம்ப வருத்திக்கிட்டு இருக்கா. இப்ப அவளை பார்த்ததும் எடுத்தறிஞ்சு பேசுற மாதிரி அவர் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா கூட அவளால தாங்க முடியாம போயிடுங்க. எனக்கும் அதான் கவலையா இருக்கிற. நீ எங்க கோர்ட்டுக்கு சம்பந்தியமா வந்தாங்கல்ல மாப்பிள்ள அவங்க கிட்ட? அத ஏன் கேக்குற? என் தலையெழுத்து நீ எனக்கு தாயா வந்து வாய்ச்சான்னு வாயால சொல்லல. மத்தபடி மாப்பிள்ள அவங்கள மதிக்க கூட இல்ல ராணி. ஐயோ கடவுளே, யாருகிட்ட அவர் எப்படி நடந்துகிட்டாலும் சுப்பு கிட்ட தப்பா ஏதாவது பேசாம இருக்கணும். ஏங்க நீங்க முதல்ல கிளம்புங்க, நாம முதல்ல அங்க போயிடுவோம். மாப்பிள்ள வீட்டுக்கு வர நேரத்துல நாம அங்க இருக்கிறது சுப்புக்கு சேஃப். ஒரு நிமிஷம் இருங்க.